Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம friend listல இருந்து கேட்ட கேள்வி இது. என்னன்னா விந்துவின் தன்மையின் வேகத்தை அதிகப்படுத்தவும் அதே நேரத்தில் மோட்டிலிட்டிங்கிற ஊர்ந்து செல்லும் தன்மையை கடகடனா அதிகரிக்கணும்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும். நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், நான் அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிறேன், இப்படி இருக்கிறப்ப நான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாமா? அதே மாதிரி இந்த லோ ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன, அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கும், இது எல்லாவற்றையும் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரூட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கனே பை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ண ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு உங்களை வந்தடையும். ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுக்குரிய பரிசோதனை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் கருமுட்டை சரியான வளர்ச்சி இருக்கிறதா, வெடித்தல் சரியாக இருக்கிறதா என்று. அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரையில் ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கா, அது மூவபிலிட்டி மோட்டிலிட்டி தன்மை வேகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா, இதை கட்டாயமாக பரிசோதனை வந்து செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துருக்குறீங்க, அப்படி பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அதோடைய கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது, லோ ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுறது? ஏன்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டிலே ஆகிக்கொண்டே தான் இருக்கும். இந்த லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுங்கிறது எதை வைத்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுடைய ஸ்பெர்மை வந்து அவங்க டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் 15 to 200 உங்களுக்கு மில்லியன் ஸ்பெர்ம் அணுக்கள் பெர் மில்லி லிட்டரில் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து குறிக்கிறது. இதனுடைய அளவை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே தான் விந்துவின் தரம் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் மோட்டிலிட்டி தன்மையும் வந்து விரைவிலேயே இருக்கும். ஒரு சிலருக்கு சொல்லியிருக்காங்க கவுண்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது பட் மோட்டிலிட்டி வந்து குறைவாக இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி மட்டும் குறைவாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெர்ம் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான டிப்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், நான் அதை ஃபாலோ பண்ணலாமா? தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஏனென்றால் இப்போ நாம் பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே இயற்கையாகவே ஆண்களுக்கு உரித்தான டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்துவதற்குரியது தான். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா டெம்பர்னஸ் குறைவாக இருப்பது இல்லை குவாலிட்டி வந்து குறைவாக இருப்பது. இன்னும் ஒரு சிலருக்கு ஆசோஸ்பாமியான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஜிங்க் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஜிங்க்குக்கான டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, ஜிங்க்கு சத்து நிறைந்த மாத்திரையை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் அதை ரெகுலராக வந்து எடுத்துக்கொள்வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஜிங்க்கு டேப்லெட்டையும் எடுத்துக்கொள்ளலாம், அதே நேரத்தில் ஜிங்க்கு எந்தெந்த உணவுகளை அதிகமாக இருக்கிறது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே இயற்கை முறையிலேயே உங்களுடைய ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்த முடியும். அந்த வகையில் கறி மற்றும் மீன் வகைகள், அதே நேரத்தில் முட்டை கண்டிப்பாக ஆண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முட்டையை வேக வைத்து எடுத்துக்கொள்ளும் போது ஆண்களுக்கு அதனுடைய ஹார்மோனின் லெவல் இன்னும் அதிகப்படும். ஸோ இதை நீங்கள் தினசரி வேளையில் ஒரு முட்டையின் ஆண்கள் எடுத்துக்கொண்டு வந்தாலே உடம்பிற்கு தேவையான அளவு ஜிங்க்குங்கிற சத்து வந்து கிடைத்துவிடும். அடுத்து விட்டமின் சி சத்து வந்து நிரம்பி இருக்க வேண்டும். அந்த வகையில் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய நெல்லிக்காய், அதிலும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளும் போது ஆண்களுக்கு கெட்ட இரத்தத்தை வந்து வெளியேற்றி அசுத்தத்தை வெளியேற்றி நல்ல இரத்தத்தை வந்து உற்பத்தி ஆக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக இந்த லோ ஸ்பெர்ம் குவாலிட்டி இப்படி இருந்துச்சுன்னா இரத்த அணுக்களை புதிய இரத்த அணுக்களாக உற்பத்தி செய்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும். முக்கியமாக பிறப்புறுப்பில் இரத்த ஓட்டம் அதிகப்படும் போது ஆண்களுக்கு சம்பந்தப்பட்டக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே வந்து அது சால்வ் ஆகிவிடும். அந்த வகையில் தேன் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விதையுள்ள பழங்களை ஆண்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்களுடைய டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து அதிகப்படுத்தும். அந்த வகையில் பொமிகிரானட்டுங்கிற மாதுளம்பழம் மற்றும் கொய்யாப்பழம் இந்த ரெண்டு பழ வகைகளுமே ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இது இரண்டுமே வந்து விதை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழ வகைகள். பொதுவாக ஆண்கள் விதை உள்ள பழங்களை அதிகமாக சாப்பிடும்போது அவர்களுடைய விதை பை வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பழங்களையுமே வந்து டெய்லியும் வந்து ஒரு ஒரு பழம் வந்து எடுத்துக்கொண்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி லெவல் வந்து பூஸ்டப்படும். இந்த வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்கிற நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க.
ஆண்கள் சீட்ஸ் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டுன்னு. சீட்ஸ் வந்து ஆண்கள் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் சீட்ஸ் சைக்கிளிங்காக ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த அவசியம் வந்து கிடையாது. என்னென்ன சீட்ஸ் எடுத்துக்கொள்ளலாமா? ஆண்களை பொறுத்தவரையில் சன்ஃப்ளவர் சீட்ஸும் செசாமி சீட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம், கருப்பு எள்ளு மற்றும் சூரியகாந்தியின் விதை. இது இரண்டும் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக விந்துவின் தரம் வந்து மேம்படும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை எப்படி எடுத்துக்கொள்வது, எந்த நாளில் எடுத்துக்கொள்வது அப்படின்னா, பர்டிகுலர் டேஸ்லாம் கிடையாது. டெய்லியும் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும். ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை பர்டிகுலராக இந்த டேட்டில் தான் சாப்பிடணும், இந்த டேட்டில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எந்த ரிஸ்ட்ரிக்ஷனுமே வந்து கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் நட்ஸ் மட்டும் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்ஸில் ஆல்மண்ட் மற்றும் வால்நட்டு, இது ரெண்டு பருப்பு வகைகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதே நேரத்தில் வாழைப்பழத்தில் நைட்டு டெய்லியும் ஒரு பழம் வந்து சாப்பிடணும். அதிலும் ரெட் பனானாவாக செவ்வாழை பழமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் டூ குட்டாக இருக்கும் ஆண்களுக்கு. ஸோ இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு லோஸ்பம் கவுண்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஆசோஸ்போமியா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர வர வித்தின் 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சக்ஸஸிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது பார்க்குற அனைவருக்கும் அது பூஸ்டப்பாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுற ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணுக்கும் நம்ம சேனலோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொண்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.